ஒரு ஊர்ல ஒரு கோயில் தான் இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு கோயில், அந்த கோயில ஒரு அரச மரம், அரச மரத்துல நாகப்பாம்பு பிரதிஷ்டாபம் பண்ணிருக்காங்க. பார்த்துருக்கீங்க, அரச மரத்துக்கு சுத்தி நாகப்பாம்ப கல் நட்டிருப்பாங்க. இருக்கா உங்க ஊர்ல? இருக்குதாமா? ஊர்ல நிறைய மதுரை வேலை இருக்குது, காளி இருக்கு. ஆமாவா? நாகர் கல்லு சரி பாத்துருக்கீங்க, மொத்தத்துல பாத்துருக்கீங்களா? சினிமா படத்துலயாவது பாத்துருக்கீங்க? முன்னாடி போலாம் நகர. சரி, சங்கரன் கோயில் அருமையான கோயில் பாத்துருக்கோம். அந்த அந்த நாகருக்கு பக்கத்துல ஒரு புத்து, புத்துல என்ன இருக்கும்? பாம்பு தான் இருக்கும் புத்துல. அந்த புத்துல ஒரு பாம்பு, ஒரு நாகப்பாம்பு இருந்துச்சு. அந்த நாகப்பாம்பு அந்த கோயிலுக்கு வர்றவங்க அது என்ன பிரசாதத்தை கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் பால் கீழே வச்சுட்டு போடுவாங்க. எல்லாம் போன பின்னாடி யாரும் இல்லைன்னு தெரிஞ்சப்போ அந்த பாம்பு வரும், வந்து பால் பாம்பு பால்லாம் பிடிக்காது, கதை வரும், பால் குடிச்சிட்டு அது என்ன வச்சுருக்காங்க பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அது உள்ளே போடுவோம். இதே மாதிரி வருது போகுது சாப்பிடுது, வருது போகுது சாப்பிடுது, ஜனங்கள் பார்த்துக்கிறாங்க இந்த புத்துல பாம்பு இருக்குது போகுது வருதுன்னு பார்த்துக்கிறாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பாம்பு இருக்குன்னாவே நமக்கு தொடர் இருக்க ஆரம்பிச்சோம். கிராமத்தில் இப்படியே என்ன தெரியாது, நம்ம வழியில் வரப்போ பார்த்தேன் ஸ்கூட்டர் விட்டுக்கிட்டு பாம்பு செத்து போய் கிடக்குது. பார்த்தீங்களா? ஏற்றிட்டாங்களோ இல்லை அடிச்சுட்டாங்களோ தெரியாது, செத்து போச்சு பாம்பு. பாம்பு நம்ம ஒன்றுமே பண்ணாது, பாம்புக்கு பயம். ஆனால் பாம்பை சும்மா சும்மா இது பண்ண போனாங்க, பாம்பு சும்மா இருக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறது நம்ம கழிச்சு. ஆ சரி, இந்த பாம்பு வருது போகுது வருது போகுது, ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பாம்பு ஒரு நாள் வர்றப்ப சும்மா பார்க்குறாங்க. அது ஜனங்க இருக்கிறப்பவே அது குடிக்க ஆரம்பிக்குது, ஜனங்க இருக்கிறப்பவே வர ஆரம்பிக்குது, தைரியம் வந்துச்சு பாம்புக்கு ஒன்றும் பண்ணுறதில்லைன்னு. அதே மாதிரி ஜனங்களுக்கும் அந்த பாம்பு மேலே பயம் போயிடுச்சு. எப்போ அந்த பாம்பு மேலே ஜெயம் பயம் போயிடுச்சு, ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நிதானமாக அந்த பாம்பை தொட்டு பார்க்கலாமே, ஒன்றுமே பண்ணுறது இல்லையே இது அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை தொடரங்க வாழ தொடுறாங்க. அப்புறமா கொஞ்சம் மத்தியில் இருக்கிற உடம்பு தொடுறாங்க, தலையை தொடுறாங்க, அது படம் எடுத்தப்ப படத்தை போடுறாங்க, இது ஒன்றும் பண்ணுறது இல்லை. அப்புறமா என்ன பண்ணுறோம் நாம, சும்மா இருக்கிறவங்கள அந்த பாம்பு வாழ பிடிச்சி தலைகீழாக நிற்கிறது சுற்றுறது விளையாட்டு பாருங்க, இந்த மாதிரி பசங்க விளையாடுறது பெரியவங்க பண்ணுறாங்க, பசங்க பண்ணுவாங்க. சரி, இந்த பாம்பு எல்லாத்தையுமே பொறுத்துக்குச்சு. இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க, கோல் எடுக்கிறது குத்துறது. யாரோ ஒரு குழந்தை என்ன பண்ணுது, ஒரு கோல் எடுத்து அந்த பாம்பு கண்ணை குத்திடுது, கண்ணு ரத்தமாக கொட்டுது. இந்த பாம்பு பாம்பு பொறுத்துக்கிட்டா அந்த குழந்தை கொட்டுடுது. என்னாவது குழந்தை போயிடுச்சு. நாம் என்ன பண்ணுறோம், ஒரு லாரி டிரைவரு போயிட்டே இருந்தான், மத்தியில் எவ்வளோ ஒருத்தன் வர்றான், அவன் தலையெடுத்துக்கு அவன் வந்து மட்டும் செத்து போயிடுறான், லாரி டிரைவரையே அடிச்சு போட வேண்டியிருக்கோம். ஆமாவா? நம்ம உயிர் போயிட்டே இருந்தா அந்த உயிரை சாகடிச்சிடுறோம், இவன் பண்ண தப்புக்கு அவன் செத்து போயிடுவான். அந்த மாதிரி அந்த குழந்தை போட்டு குத்துனதுக்கு அது கடிச்சது தப்பு, குழந்தைது செத்து போச்சு கடிச்சு. அந்த பாம்பை எல்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த பாம்பு உடம்புல இருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு. என்ன செத்து போயிடுவோம் ஒரு டைம்ல, அந்த பாம்பு தப்பிச்சா போகணும்னு எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு ஓடிடுது, தப்பிச்சுட்டு போயிடுது, போயிட்டு காட்டுக்குள்ள போயிடுது. இதெல்லாம் உயிர் போற டைம் அந்த பாம்புக்கு பிரத்யட்சம் முன்னாடி நிற்கிறார், கேட்கிறாரு என்ன பாம்பு உடம்பு இந்த மாதிரி உடஞ்சு பக்கத்துல ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்து கேட்கிறாரு. பாம்பு சொல்லுது, குருவே நான் ஒண்ணுமே பண்ணல, நல்லதா இருந்தேன், எல்லாருமே நல்லதா இருந்தாங்க, யாரோ ஒருத்தர் வந்து என் கண்ணை குத்துறான், எனக்கு தாங்க முடியாம நான் தொட்டுட்டேன், அவன் செத்து போயிட்டான், என்னை அடிச்சு உயிர் எடுக்காரன், கடிக்காத பண்ணாத, உன்னை குத்துறாலும் நீ சரியாயிடுவ, ஆனா ஜனவரி நீ குத்துறாங்க செத்து போயிடுவாங்க, அதனால ஒன்றும் பண்ணாத, நீ இனிமே சமாதானமா இது ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பாம்புக்கு தடவி கையில தடவி விட்டு அந்த பொண்ணை தான் சரி பண்ணிடுறாரு. பண்ணிட்டு பழைய பாம்பு கலர்ல தான் திரும்பி அடிச்சு சாகடிச்சுவாங்கன்னு சொல்லி அந்த பாம்புடைய தோல் வேற கலர்ல போட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாரு, போ அங்கேயே. அந்த பாம்பு திருப்பியும் அதே மரத்துக்கு போகுது.
அங்க இருக்கிற அந்த புத்துல போய் சேர்ந்துக்குது. அதே மாதிரி பால் கொடுக்குறாங்க ஜனங்களுக்கு, இது வேற பாம்புன்னு சொல்லி ஒன்றும் பண்றது இல்லை. அதே மாதிரி பாம்பு வருது, குடிக்குது, பண்ணுது, பழகுது, எல்லாம் வர்றாங்க, தொடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி குழந்தைங்க அதை சீன்றது, எடுத்துது, குத்துது, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க குழந்தைங்க. திரும்பியும் இந்த கடவுள் சொல்லியிருக்கிறாரு கடிக்கக்கூடாதுன்னு, இந்த பாம்பு கடிக்குது. ஆனா குத்துறது பழக்கம், குத்துறாங்க, உடம்பு நாப்புண்ணாயிருந்து பாம்புக்கு. நான் இருந்தால் சித்துக்குள்ளையா தெரிஞ்சுட்டு திருப்பி அந்த பாம்பு காட்டிட்டு காடு போனால் திருப்பி ஈஸ்வரன் பிரத்யட்சமாக முன்னாடி நிற்கிறார். நான் இப்போ தான் எல்லாம் சரி பண்ணி விட்டா திருப்பி வந்துட்டே நீ அப்படின்னு கேட்குறாரு. நீ எல்லாம் சொன்னீங்க இல்லை ஒன்றும் பண்ணாதேன்னு, என்ன நான் ஒன்றும் பண்ணாதுன்னு தான் என்ன போட்டுருப்பாரு. நீ குட்டை நீ அடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு காடு தான் சேஃப்டி, நான் இங்கே வந்துடுறேன். விட்டாள் மழையா நான் அவனை அடிக்காதேன்னு சொன்ன போது சீண்டாதேன்னு சொன்னான். யாராவது உன்னை கடிக்க வந்தா சீண்டு, உள்ள பார்த்தா ஜனங்களுக்கு பயம், புஷ்ஷுனால பத்து ஜனங்கள் உள்ள போடுவாங்க. அதனால நீ சும்மா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க, நீ நாலு பேருக்கு புஷ் புஷ் பண்ணிப்பா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு தகவல். சரி, இந்த பாம்பு திருப்பி வந்து சேர்ந்துட்டு புஷ் புஷ் எப்போ புஷ் பண்ணுவோம் பண்ணுது, எப்போ உள்ள இருக்கணும் என்ன கதை அர்த்தம், அதான் அர்த்தம் என்ன, அத்தை சண்டை போட்டா அர்த்தம் இருக்கும் கேளுங்க, பொத்துக்கிறவங்களுக்கும் பாருங்க. என்ன முடியல அடிக்கவே வருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச புஷ் ஓட்டிடாது. அவங்களுக்கு எப்படி கொடுத்த பயம் கூட தான் இருக்கீங்க, கொஞ்சம் பயம் வீட்டு விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. பையன் அவருக்கு மேலே இருக்கிறார், பையன் போனா அம்மாவுக்கு, பையனுக்காக அம்மா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் எங்க கலர் காமிக்கலாம் காமிக்கணும், ஒரே நேரம் சாரு நான் வந்து ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன், குட்டை குட்டை புனிய குட்டைனா பெரிய கல்லுக்கு கல்லு போட்டுவாங்க. பலதினத்தில் அடித்தா இந்த காலத்தில் முடியாது, இயேசுதான் தான் முடியும். அதனால தான் இயேசு மகான் அப்படின்னு சொல்லணும். நாமெல்லாம் மகான் ஆக முடியாது, ரெண்டு கணத்துல முடியாது, ஒரு கணத்துக்கே புட்டுக்கள் ஒன்று கண்ணம் அந்த அடி அடிக்கிறாங்க இந்த காலத்தில். அதனால ஒரு கணத்தில் அடிக்கிறப்பவே ரெடி ஆகிடணும், அடி வாங்கக்கூடாது. கை எடுக்கிறப்பவே நீங்க போங்க, ஐயோ அதனால கோபத்தை விட்டுடாது. கோபம் போகணும், எங்க போகணும், கோபத்தின் தாக்கம் மற்றவங்களுக்கு துன்புறுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும், வீட்டை விட்டு ஓட்டிடக்கூடாது. ஆனால் பயத்தை காமிக்கணும், மாமியார் ஆகட்டும் அத்தை ஆகட்டும். சில வீட்டில் மருமகள்கள் ரொம்ப அப்பறம் இருப்பாங்க, மாமியார் பாவம் சாதுவாக இருப்பாங்க, மாமியாருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. மருமகளை அப்புறம் ஆண்டு மேலே போகிற மாதிரி விடாதீங்க, எப்போது ஒரு தடவை ஜுட்டு பிடிச்சிக்குவாங்க, மாமியாராக இருந்தாலும் போவாங்க, விடாதீங்க. ஸோ அப்படி இருந்தால் நான் வாழ முடியும். இது போட்டி உலகம், இது போட்டி உலகம். ஏன்னா குழந்தை பெற்றுக்கிறோம், இதெல்லாம் குடும்பம், வீடு பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய வீடு, ஐயா கேட்டால் அங்கே தான் எல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும்கிறாரு. அதெல்லாம் போயிடுச்சு இந்த காலத்தில், இன்னும் கிராமத்தில் இருக்கிறவங்க தெரியாது. சிட்டிங்கெல்லாம் எல்லாம் ஒன்று வண்டி தான், கொஞ்சம் அடி பிடிச்சோம் ஒரு குழந்தை, ரெண்டு கூட இல்லை ஒன்று தான், அது ஆணாகட்டும் பொண்ணாகட்டும் ஒன்றே தான். அதனால் கோவிச்சுக்கிறப்ப கோவிச்சுக்கணும், எந்திரிச்சு நிற்கிறப்ப நிச்சு நிற்கணும். ஆனால் நம்ம கோபத்தினால மற்றவங்களுக்கு அந்த தாக்கம், கோபத்தாக்கம் இருக்கு, அந்த மாதிரி கோவிச்சுக்கணும். புரியுதுங்களா?